Hi KPVS, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாவக்காய் ரெசிபிஸ் அதோட பெனிஃபிட்ஸ் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். யூஸ்வலாக பாவக்காய்னா வந்து நம்ம கசப்புன்னு அவாய்ட் பண்ணுவோம், ஆனால் வந்து இதோட பயன்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கணும்னு நம்ம நினைக்க தோணும். இந்த பாவக்காயில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது, அதோடு இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெசிபி என்னன்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது பாவக்காய் பொரியல் அண்ட் ஒரு சூப்பு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ஃப்ரெஷ்ஷாக உள்ள பாவக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க. விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் ஏ, பி, சி, மெக்னீஷியம், ஜிங்க், பொட்டாசியம் அது மாதிரி நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு, ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லது. டார்க் சர்க்கிள்ஸு, பிம்பிள்ஸு இந்த மாதிரி பிரச்சனை வராமையும் பாதுகாக்குது. ஓகே, இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பாவக்காய் எடுத்துக்கிறதுனால நமக்கு உள்ள அடுத்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி இதே சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அது இருந்தால் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த பாவக்காய் பொரியல் கசப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இதோடு சேர்த்து கொஞ்சம் வெல்லமோ இல்லை சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கினீங்கன்னா பிட்டர்னஸ் கம்மியாகி குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிட தோணும். கொஞ்சமாக 1/4 கப் தண்ணி தெளிச்சு விட்டு 5-10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ பாவக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக இறக்க போகும்போது 1 கப் தேங்காய் துருவல் போட்டு இறக்கி வச்சுருங்க. இதை வந்து ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதோடு இல்லாமல் இது ரொட்டீஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம இதுவரை பார்த்தது பாவக்காய் பொரியல், அடுத்து பார்க்க போகிறது பாவக்காய் சூப். அது எப்படின்றத பார்க்கலாம். ஒரு பேனில் 3 கப் தண்ணி எடுத்து அதை பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் ஆனவுடனே இந்த பாவக்காயை சீட்ஸ்னால் எடுத்துட்டு கட் பண்ணி அதில் போட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. 5-10 மினிட்ஸ் வேக வைங்க. பாவக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு, அதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பாவக்காயை போட்டு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வேக வச்ச பாவக்காய் தண்ணியிலேயே இந்த வந்து அரைச்ச விழுது அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் லெமன் கூட கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாம். அதோடு இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிட்டர்னஸ் ஜாஸ்தியாக தோணுச்சுன்னா இதில் ஹனி இல்லைன்னா வந்து ஜாகரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பிட்டர் கார்ட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிட்டர் கார்டில் வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வராமல் பாதுகாக்குது. அதோடு இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணவும் உதவுது. மெயினாக இது வந்து பிளட் ப்ரெஷர் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது. டெய்லி இந்த மாதிரி பாவக்காய் ஜூஸ் சாப்பிட்டு வந்தால் நம்ம ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்தும் பாதுகாக்கலாம். ஸோ இந்த பாவக்காய் வந்து பொரியலாவோ வறுவலாவோ இல்லை குழம்பு, தொக்கு, கூட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம பாடிக்கு வந்து கன்சியூம் பண்ணிக்கணும். அதனால் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் உள்ள இந்த பாவக்காயை வாரத்தில் 1 நாளாவது நம்ம இன்டேக் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கண்ணாஸ் பேரண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சி யூ அகைன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.